ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருமே கோச்சிட்ருப்பீங்க ஐ எம் சாரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோ வந்து போட முடியல இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது அதனால தான் என்னால் போட முடியல சாரி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு ஏ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதை இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் உங்களுக்கு என்னென்னு நான் காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் இது வந்து வா இது தென்னை மரம் இருக்கும்ல தென்னை மரம் வந்து உச்சியில் வந்து இது கிடைக்கும் இது பேர் எனக்கு என்னன்னு தெரியாது சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுன்னு கூட நான் சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நேற்று இன்னைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் காலையில் எடுக்க முடியல என்னால் அவ்வளோ வலி இருக்க முடியல ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஒன்று காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கன்னு மெசேஜும் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக இப்போ நான் ஹாய் சொல்கிறேன் நாங்கள் ஹாய் சொல்கிறேன் ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு இப்போது ஹாய் சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டர்ஸ் வந்து வெட்டிங் அண்ட் வெஸ்டே சாரி நான் லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு செய்யலை நீங்கள் நம்பாம கூட இருப்பீங்க அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அந்த கவரில் தான் என்னோட மெனிசன்ஸ் இருக்கு நான் ஹாய் சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டுறேன் கன்னிகா சிலம்பரசன் அப்படின்றவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சடி எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஹாய் சொல்ல போகிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ அதனால் நான் சீக்கிரமாக ஹாய் சொல்ல போகிறேன் திவ்யா சீனு அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் தர்ஷிகா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ரெஜு மேம் உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் இந்த பேர் எனக்கு வரையில் ஏதாவது தப்பாக இருந்தால் ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க சுஜிதா தயாலன் போன வீடியோவில் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் சாரி சொல்லிக்கிறேன் சொல்லுவோச்சனா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் லாவண்யா ரம்யா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் சுஜன்யா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் சல்மா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் லாவண்யா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ஷைனா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் அம்சவல்லி அவங்களும் அவங்களோட பொண்ணு நேமும் அதுக்கப்புறம் பையன் நேமும் சொல்லி சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கும் உங்கள் மே மூணு பேருக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ஏஞ்சல் அகிலன் உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ஷபீனா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் வளர்மதி மணிகண்டன் உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் பாபு மேரன் அவங்களுக்கு பேர் எனக்கு தெரியல சாரி என் மன்னிச்சுக்கோங்க தமிழில் மட்டும் ஒரு வாட்டி டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லைன் போயிடுச்சு அதனால தான் என்னால் சொல்ல முடியல இப்போ நான் சொல்ல போகிறேன் இவங்க பேர் எனக்கு வாயில் வரல ப்ளீஸ் நீங்கள் எனக்கு தமிழில் சென்ட் பண்ணுங்கள் என்னால் இங்கிலீஷில் புரிஞ்சிக்க முடியல ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இவங்க பேரும் நான் திருப்பி சொல்கிறேன் திரு சுக்யா சுக்யா அப்படின்றவங்க ஹாய் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் தப்பாக இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு சௌஜன்யா ஹாய் உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் சங்கீதா உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் செல்லதுரை நந்தினி உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ஹாய் ஹாய் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் போகும்போது வந்து நான் வந்து சில உங்களுக்காக எப்படி இருக்கு அந்த சைடு ஏரியா இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த சைட் டேப்லெட்ஸ் எல்லாமே நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன் மத்தியானமே நான் இப்போ வந்து ஒரு சிக்ஸ் தான் வீடியோவே எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் அவங்களே எழுதி கொடுத்துடுவாங்க எந்த டைமில் சாப்பிட்ணும் என்னன்னு சொல்லிட்டு இது வந்து ஓரஸ் பவுடருன்னு சொல்லுவாங்க ஒடிசாவில் வந்து இது நிறைய பேர் சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் புளிப்பாக அதுக்கப்புறம் இனிப்பாக கொஞ்சம் உப்பாக இருக்கும் இதை சாப்பிட்டா ஓரளவுக்கு லூஸ் மோஷன் இருந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா இதை கொடுப்பாங்க நான் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தானி கொடுத்துருக்காங்க இதில் வந்து வெறும் வயிற்றில் வயிற்றுல சாப்பிட்றதுக்காக இந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மெடிசன் இருக்குது இதெல்லாம் சாப்பிட முடியாமல் கன்ஃபியூஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒரு சிரப் கூட கொடுத்துருக்காங்க தானிக்கு பாருங்கள் எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க ஒடியாவில் இதுதான் ஓடியா எழுத்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒடியா எப்படி இருக்குது எழுத்து எப்படி இருக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு புக்கு வாங்கிட்டே நான் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிகிட்டு இதில் கூட இருக்குது பாருங்க ஓடியா லெட்டர்ஸு இது இதுதான் ஒடியா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களே இன்டெக்ஸ் இது வந்து எப்படி வந்து எப்படி கலக்கணும் எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பவுடர் வந்து ஒரு லிட்டரை கலக்கணும் இது குடித்தா நல்லா லூஸ் மெஷன் இருந்தாலும் இல்லை டயர்ட்னஸ் இருந்தாலும் போயிடும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால இது கொடுத்தாங்க இப்போ வச்சு நம்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நாம் டேப்லெட்ஸ் எல்லாம் காட்டினது நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் எந்த மாதிரி வீடு எந்த மாதிரி ஏரியான்னு நீங்கள் பாருங்கள் நிறைய வாழக்கா மரம் தான் இருக்கும் இங்கே எல்லாமே இங்கே பாருங்கள் வெறும் வயலு இப்போ வந்து நிறைய வெயில் இருக்கிறதுனால பாருங்கள் எந்த மாதிரி காஞ்சி கிடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ பச்சை பசரின்னு இருக்குது பாருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மழை விழுந்துச்சு அதனால தான் இப்படி நல்லா இருக்குது பார்க்கும்போது பாருங்க ஒடிசாவில் இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் ரோடு பக்கத்துலேயே இந்த மாதிரி இருக்கும் நம்ம சைடெல்லாம் எப்படி ரோடு பக்கத்துலேயே வீடு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எருமை இருக்காங்க இங்கே எவ்வளோ எருமை இருக்குது பாருங்களேன் இது வந்து ஒரு என்ன இது வந்து தண்ணி தேங்கிற இடம்னு நினைக்கிறேன் அதனால தான் அவ்வளோ இதாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காங்க இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கடைங்க போடுற மாதிரி கொஞ்சம் வீடு கட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க அந்த வயலை பாருங்களேன் எப்படி காஞ்சு கருவாடான மாதிரி இருக்குது இது பாருங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் கடைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சின்ன சின்ன கடைங்களாக தான் இருக்கும் இங்கே இது வந்து மண்டபம் கல்யாண மண்டபம் இது பெருசாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே துணி கடைங்க அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் கடைங்க அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது சிம் ஃபோன் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சைடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் தான் இந்த சைடு பாருங்கள் கீழே நான் காட்டுறது வந்து ஸ்வீட் கடை அது எல்லாமே ஸ்வீட் கடை தான் இது வந்து ஸ்கூலு இங்கே தான் நிறைய பேர் படிப்பாங்க இந்த சைடில் ஒடிசாவில் அது ஸ்கூலு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து போன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க போன வீட்டில் பாருங்கள் இதில் வந்து தே தண்ணி வந்து அப்படி தேங்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா தண்ணியே இல்லை இங்கே பாருங்க என்னை பாருங்கள் நான் எப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு சத்தியமாக ரொம்ப வெயில் முடியல என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு எனக்கு அந்த வெயிலால் தான் என்னோடய ஹெட் பெயினும் அப்புறம் லோ ப்ரெஷர் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் ரொம்ப வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருந்துச்சு நாலு நாளாக அதுலேயும் நான் வீடியோ தான் இருப்பேன் ஆனால் சில பேர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நான் சும்மா ட்ராமா போடுறேன் சும்மா சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை இங்கே பாருங்கள் ஒரு பெட்ரோல் டேங்க் இங்கே இந்தியன் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இங்கே அதனால தான் நான் சொல்லவே மாட்டேன் இங்கே பாருங்கள் பெட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த சைடு இந்த மாதிரி தான் பெட்டி இருக்கும் கடைங்க பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு ஃபர்னிச்சர் கடையாக இருக்குது பாருங்க இதுதான் பெருசாக இருக்குது இந்த சைடு எல்லாமே ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து சாமிக்கு அளவுக்கு திங்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு கோயில் அதுக்குள்ளே நான் எப்போவுமே போனதே இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் அவங்களை அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வந்து எப்படி சொல்கிறது இது வந்து உள்ளே ரொம்ப உள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே பாருங்கள் நிறைய பாருங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்கன்னு தார்பால் போட்டு கட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய கடைங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்கிட்ட நெருங்கிட்டோம் போஸ்ட் இது இது அதான் போஸ்ட் போடுவாங்கள்ல அந்த வீடு தான் அது வீடு மாதிரியே கட்டியிருப்பாங்க இங்கே எல்லாமே பார்க்கும்போது வீடு மாதிரியே இருக்கும் இதுதான் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே நிறைய நிறைய பேர்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இங்கே தான் வருவாங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகவே இங்கே தான் வருவாங்க பாருங்கள் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல கொஞ்சம் நான் உட்காந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா கேட்டு நான் வந்து அவங்கள சொல்கிறேன் எடுக்க முடியுமா இல்லையா நான் அந்த சைடு அந்த தாத்தா இருந்தாங்கல்ல அங்கே தான் டேப்லெட்ஸை கொடுப்பாங்க நான் வந்து செம்ம வெயில என்னால் முடியாமல் எப்படி என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னோட இப்படியெல்லாம் வேத்து கட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னோடய உயிரே போகிற மாதிரியே ஆகிடுச்சி அவ்வளோ வெயில் வெயில்னால நிறைய பேர் ஜோரம் தலை சுற்றுறது உடம்பு கூட்டியாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய்